தீக்கதிர் செய்திகள். அரசின் விமானங்களை டாட்டாவிற்கும் விமான நிலையங்களை அதானிக்கும் மோடி அரசு அடிமாட்டு விலையில் கொடுத்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய அரசிற்கு சொந்தமான 53,000 கோடி மதிப்புள்ள ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா நிறுவனத்துக்கு ₹18,000 கோடிக்கு மோடி அரசு விட்டிருக்கிறது. ஏற்கனவே டாடா நிறுவனம் 29,000 கோடி கடனுடன் இருக்கிறது. இந்நிலையிலும் அந்த நிறுவனத்துக்கு அடிமாட்டு விலைக்கு கொடுத்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையில் ₹1,330 கோடி மதிப்புள்ள மங்களூர், லக்னோ, அகமதாபாத் ஆகிய விமான நிலையங்களை மோடியின் நெருங்கிய நண்பர் அதானிக்கு வெறும் ₹499 கோடிக்கு விட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது குறித்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஊழியர்கள் அமைப்பு பிரதமர் மோடிக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் பொது தனியார் கூட்டு மதிப்பீட்டு குழுவின் மதிப்பீட்டின்படி மங்களூர் விமான நிலையத்தின் மதிப்பு ₹363 கோடி ஆகும். ஆனால் அதானி குழுமத்திற்கு வெறும் 74.5 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் லக்னோ விமான நிலையத்தின் மதிப்பு ₹583 கோடி ஆகும். ஆனால் அதானிக்கு வெறும் 147.93 கோடி விற்கப்பட்டிருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்தின் மதிப்பு ₹384 கோடி ஆகும். ஆனால் அதானி குழுமத்திற்கு வெறும் 277.41 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒன்றிய அரசிற்கு ₹830 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஊழியர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. இது மோடி அரசின் கூட்டு களவாணி முதலாளித்துவத்தின் கூட்டு களவாணித்தனமாகும் என சமூக ஊடகங்களில் விமர்சனம் எழுந்திருக்கிறது. மூதாட்டியை தூக்கி சென்று இன்ஸ்பெக்டர் வாக்களிக்க வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் சங்கனாபுரத்தில் ஊராட்சி தேர்தல் நடைபெற்றது. அப்போது வயதான மூதாட்டி ஒருவர் வாக்களிக்க வந்தார். நடக்க முடியாத நிலையில் தத்தளித்ததை அங்கு பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தார். உடனே அவரை இன்ஸ்பெக்டர் வாக்களிக்கும் இடத்திற்கு தூக்கி சென்று வாக்களிக்க வைத்தார். இந்த நிகழ்வை கவனித்த பொதுமக்கள் இன்ஸ்பெக்டரின் சேவையை பாராட்டினர். 72 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை என தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் கலந்தாய்வு கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக நடந்து வருகிறது. சிறப்பு மற்றும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடந்து முடிந்திருக்கிறது. இதில் 72 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேர விருப்பம் தெரிவிக்கவில்லை. இதேபோன்று 31 கல்லூரிகளில் 1% குறைவான மாணவர் சேர்க்கையே நடந்திருக்கிறது என தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஓடும் ரயிலில் கொள்ளையர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலிருந்து புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயில் மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ரயில் லகட்புரி நகர் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென பயங்கர ஆயுதங்களுடன் ரயிலில் ஏறிய கொள்ளையர்கள் பயணிகளிடமிருந்து நகை மற்றும் பணத்தை பறித்தனர். அப்போது ஒரு பெண் பயணியை கொள்ளையர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தடுக்க முயன்ற 6 பயணிகளை கொள்ளையர்கள் ஆயுதங்களை கொண்டு தாக்கினர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த ரயில்வே போலீசாருடன் இணைந்து 2 கொள்ளையர்களை பயணிகள் பிடித்தனர். எஞ்சிய கொள்ளையர்கள் ரயிலிலிருந்து தப்பி சென்றனர். இந்த சம்பவம் ரயில் பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இறந்தவர் உயிர் பெறுவார் என நம்பி தாயின் உடலை 2 வாரம் வைத்து ஜபம் செய்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சொக்கம்பட்டியை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் மேரி, இவர் தனது 2 மகள்களுடன் தனியே வசித்து வந்தார். பெரும்பாலான நேரங்களில் வீட்டில் 3 பேரும் சேர்ந்து ஜபம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். இந்நிலையில் மேரி திடீரென இறந்திருக்கிறார். உடனே 2 மகள்களும் தாயின் உடலை வைத்து மீண்டும் உயிர் தெழுவார் என நம்பி 1 வாரமாக ஜபம் செய்து வந்திருக்கின்றனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மேரியின் உடலை மீட்க முயன்றபோது ஜெசிந்தா மற்றும் ஜெயந்தி ஆகிய 2 மகள்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மேரியின் உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மேரி இறந்து 1 வாரம் ஆகியிருக்கும் என்று தெரிவித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சு வெங்கடேசன் எம்பி எதிர்ப்பை தொடர்ந்து பின்வாங்கியது யூனியன் வங்கி. நவராத்திரியின் 9 நாட்களும் உடை கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என யூனியன் பேங்க் ஆஃப் இந்திய மைய அலுவலகத்தில் உள்ள பொது மேலாளர் AR ராகவேந்திரா ஒரு சுற்றறிக்கையை அக்டோபர் 1 வெளியிட்டிருந்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், விடுமுறை நாளாக இருந்தாலும் யார் இவருக்கு அதிகாரம் தந்தது? ஊழியர் விதிமுறைகளில் எந்த சரத்தின் கீழ் இந்த சுற்றறிக்கையை அவர் விடுத்துள்ளார்? நவராத்திரியை நம்பிக்கை உள்ளவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். அது அவர்களின் விருப்பம், தனிப்பட்ட உரிமை. ஆனால் எல்லோரும் கொண்டாடியாக வேண்டும், இன்ன நேரத்தில் உடை உடுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது அதிக மீறல். அடுத்தவரின் உரிமைகளில் தலையிடுகிற அத்துமீறல். நவராத்திரிக்கு 9 நிற உடையில் வா, இல்லாவிட்டால் தண்டம் கட்டு என்று சொல்ல, இது என்ன அரசு வங்கியா இல்லை அதிகாரி வீட்டின் பூஜை அறையா? இந்த உத்தரவை உடனே திரும்பப் பெற வேண்டும். நிதியமைச்சகம், யூனியன் வங்கி சேர்மன் உடனடியாக தலையிட வேண்டும். மேலும் சுட்டறிக்கையை திரும்பப் பெற வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து தவறை முன்பே திருத்திக் கொண்டது போல் 7ஆம் தேதி என குறிப்பிட்டு இன்று மதியம் 2 மணிக்கு நவராத்திரி குறித்த சுட்டறிக்கையை யூனியன் வங்கி நிர்வாகம் வாபஸ் பெற்றது. இதைத் தொடர்ந்து அரசு விதிகளை மீறி சுட்டறிக்கையை வெளியிட்டவர் மீதான நடவடிக்கை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சு வெங்கடேசன் எம்பி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.